சுதந்திர காத்த சுத்தமாக சுவாசிக்கிறதுக்காக ஒவ்வொரு இந்தியனும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்தில், நீங்கள் ரத்தத்தை தர தயாராக இருக்கு, சுதந்திரத்தை நான் வாங்கி தரேன் அப்படின்னு பகிரங்கமாக குரல் கொடுத்தவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்த இரும்பு மனிதனுடைய இளமை காலம் வசந்த காலம் தான். ஆனால் இவருடைய மரணம்ங்கிறது இன்ன வரைக்கும் மர்மமாகவே இருக்குது. எப்போ மணிப்பூரையும் நாகாலாந்தையும் இந்திய தேசிய இராணுவம் கைப்பற்றுச்சோ அப்போவே இந்தியாவுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவர் நேதாஜி தான் அப்படின்னு உலக மக்கள் எல்லாரும் பேச தொடங்கினாங்க. ஆனால் காந்தி மூலியமாக தான் சுதந்திரம் கிடைக்கணும் அப்படிங்கிறத அன்னைக்கே முடிவு பண்ணியிருந்தது காங்கிரஸ். ஆனாலும் நேதாஜியினுடைய பேர் வரலாற்றில் மறைக்கப்படவே முடியல. ஆனால் அவருடைய மரணம் மட்டும் தொடர்ந்து மர்மமாகவே இருக்குது. நேதாஜியினுடைய மர்ம மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, கிடைச்ச ஆதாரங்கள் அடிப்படையில் பேசலாமா? இது பிரசாத் சிக்னேச்சர். ஒரு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 14 குழந்தைகள் பிறக்குது. அதில் தனக்கு பிறந்த 9வது குழந்தையை மட்டும் அந்த அப்பா சீரும் சிறப்புமாக வளர்க்குறார். இந்த குழந்தை தான் நாளைக்கு மிகப்பெரிய புரட்சியாளனாக மாறி நிற்பான் அப்படின்னு அப்போவே அந்த அப்பா தீர்மானிச்சிருந்தார். காரணம், அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்த வார்த்தையார், இவன் மிகப்பெரிய ஆளாக வருவான், இவனை எப்படியாவது நல்லபடியாக படிக்க வைங்க அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி. அதனால் அந்த அப்பா அந்த குழந்தையை பெரிய அளவில் படிக்க வைக்கிறார், கல்லூரிக்கு அனுப்புகிறார், ஃபாரின் போய் படிக்க வைக்கிறார். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிப்புகளுக்கு இணையான ஐசிஎஸ் படித்து அந்த குழந்தை திரும்பி வருது. தன்னோட மகன் பெரிய அறிவாளியாக தான் திரும்பி வரப்போகிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அப்பா தன்னோட மகன் பெரிய புரட்சியாளனாக வந்து நிற்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நேதாஜி இந்தியாவுக்குள்ளே நுழையும் போதே இந்தியாவில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட விஷயங்களையும் ரொம்ப கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தார். குறிப்பாக ஜாலியன் வாலாபாக் படுகொலை, பகத்சிங்கருடைய தூக்கு, இப்படி ரெண்டு விஷயம் நேதாஜியினுடைய இதயத்தில் ஈட்டி பாஞ்சது போல இருந்தது. காந்தியை எதிர்த்து குரல் கொடுத்தார், நேருவை எதிர்த்து சண்டை போட்டார். இப்படி அடுக்கடுக்காக பெரிய பெரிய தலைவர்களை பார்த்து கேள்வி எழுப்பினப்போ நேதாஜியினுடைய பேர் காங்கிரஸில் அடிபட ஆரம்பிச்சிது. அந்த நேரத்தில் தான் 1938 காந்தி நிறுத்தின வேட்பாளரான சீதாராமையாவை எதிர்த்து ஜெயிச்சார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அன்னைக்கே காந்தி தோத்துட்டார், நேதாஜி ஜெயிச்சிட்டார். அதுக்கப்புறம் ரொம்ப பின்னடைவாக இருக்கீங்க, கொஞ்சம் முன்னோக்கி வாங்கன்னு சொல்லிட்டு ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். ஆனால் காங்கிரஸில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் நேதாஜிக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணாததுனால அந்த கட்சியிலிருந்து வெளியேறார், வெளியேற்றப்படுறார். இப்படிப்பட்ட நிலைமையில தான் எந்தவித அரசியல் பின்புலமும் இல்லாத நேரத்தில் அவரை வீட்டு காவலில் வைக்கிது இங்கிலாந்து இராணுவம். ஆனால் தன்னுடைய சொந்தக்கார பையன் ஒருத்தனுடைய உதவி மூலமா காரில் நடு ராத்திரியில் வீட்டிலேருந்து தப்பிச்சு போகிறாரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அதுக்கப்புறம் 71 நாட்கள் உலக சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். பல்வேறு நாடுகளுக்கு போய் இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்காக எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு ஒவ்வொரு நாட்டு தலைவர்களையும் சந்திக்க புறப்படுறாரு. ஆப்கானிஸ்தான் வழியாக நேராக ஜெர்மனியை போய் அடைகிறாரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஹிட்லர் அவர் சந்தித்த புகைப்படம் இந்தியாவில் பெரிய அளவில் பேசு பொருளாகுது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்காக உசரையும் கொடுப்போம்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கொதித்தெழுகிறாங்க. ஒரு பக்கம் காந்தி தலைமையில் அமைதி வழியில் போராட்டம் நடக்குது, இன்னொரு பக்கம் நேதாஜி எப்போ என்னைய கூப்பிட போகிறாரு அப்படின்னு ஒவ்வொரு இளைஞனும் கொதிச்செழிஞ்சுக்கிட்டு இருந்தான். நாட்டோட சுதந்திரத்துக்காக ஒவ்வொரு இளைஞனும் கொதிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் நேதாஜியினுடைய அந்த வார்த்தை வெளியாச்சு, நீங்கள் ரத்தத்தை தர தயாராக இருங்க, சுதந்திரத்தை நான் வாங்கி தரேன் அப்படின்னு. நேதாஜி இந்த குரல் எழுப்பினப்போ அதுக்கு பின்னாடி இருந்தது இந்திய தேசிய இராணுவம். பாயும் புலி அப்படிங்கிற அடையாளத்தோட ஒரு சின்ன குழுவோடு சேர்ந்து இந்திய தேசிய இராணுவத்தை மிகப்பெரிய அளவில் கட்டமைச்சு மணிப்பூரை ஃபஸ்ட்டு கைப்பற்றுறார். அதுக்கப்புறம் நாகாலாந்தும் கைப்பற்றப்படுது. கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு நேதாஜி மூலியமாக தான் சுதந்திரம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத இந்திய மக்கள் அன்னைக்கு தேதிக்கு நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் இயற்கை நேதாஜிக்கு ஒத்துழைக்கலை, இராணுவ உதவி கிடைக்காம போச்சு. நேதாஜி மறுபடியும் தப்பிச்சு போக வேண்டிய சூழ்நிலை உருவாச்சு. இந்த நேரத்தில் தான் 1945 ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி
ஜப்பான் நோக்கி தைவான் வழியாக போன போர் விமானம் ஒன்று என்ஜின் கோளாறு காரணமாக தரையிறங்குறதுல சிக்கல் ஏற்பட்டு விபத்து ஏற்பட்டதாகவும், அந்த விபத்தில் நேதாஜிக்கு காயம் ஏற்பட்டதாகவும், அதுக்கப்புறம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் மரணம் அடைஞ்சதாகவும், ஜப்பானில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய அஸ்தி வைக்கப்பட்டிருக்கதா ஒரு தகவல் வெளியாகும். நேதாஜி செத்து போயிட்டார், இனிமேல் பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு இங்கிலாந்து நினச்சி. ஆனால் நேதாஜி இறந்து போனதுக்கப்புறம் தான் அவரை பற்றின பேச்சு தொடர்ந்து பேசு பொருளாகவே இருக்குது. தைவானில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இப்படி ஒரு விபத்தே நடக்கலை அப்படின்னு கைவிரித்தாங்க. அப்போது விபத்து நடந்த இடத்துல நேதாஜி இருந்தாரா இல்லையா அப்படிங்கிற கேள்வி அவருடைய மரணம்ங்கிறது இன்ன வரைக்கும் மர்மமாகவே இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் மூணு முறை நேதாஜி வானொலியில் பேசியிருக்கார். செத்து போனவர் எப்படி வானொலியில் பேச முடியும்? 1991 ஓய்வு பெற்ற நீதிபதி முகர்ஜி கமிஷன் நேதாஜியினுடைய மர்ம மரணம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிட்டது. 7 ஆண்டுகால ஆராய்ச்சிக்கு பிறகு அப்படிப்பட்ட விமான விபத்து ஒன்று நடக்கவே இல்லை அப்படின்னு ரிப்போர்ட் ஃபைல் ஆயிருக்கு. அப்போது நேதாஜி உயிரோடு தான் இருக்காரா இல்லையா, இந்த கேள்வி அன்னைக்கு தேதியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கேள்வியாகவே இருக்குது. ஆனால் நாடு சுதந்திரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் 1966 ரஷ்யாவில் இந்தியா பாகிஸ்தான் அமைதி பேச்சுவார்த்தை நடக்குது. டாஸ்கன் ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு புகைப்படம் எடுக்கப்படுது. அதில் நேதாஜி மாதிரியே ஒருத்தர் நிற்கிறதா ஒரு புகைப்பட கலைஞர் புகைப்படம் எடுத்து உலக மக்களுக்கு காமிக்கிறார். அப்போது நேதாஜி 1966 வரைக்கும் உயிரோடு தான் இருந்தாரா அப்படிங்கிற கேள்வி எழுப்புது. ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நேதாஜி அவர் கூட தான் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் இங்கிலாந்தோடு போடப்பட்ட ஒப்பந்தத்தால் ரஷ்யா இங்கிலாந்துக்கிட்ட நேதாஜி ஒப்படைச்சதாகவும், அதுக்கப்புறம் பயங்கர சித்திரவதைகள் அனுபவித்து நேதாஜி மரணம் அடைஞ்சதாகவும் செய்திகளும் பரவிக்கிட்டே இருந்தது. நேதாஜி இறந்ததுக்கப்புறமும் தொடர்ந்து அவரை பற்றின மர்ம மரணம் தொடர்பாகவும் தொடர்ந்து பேசுபொருளாகவே ஏன் இருக்குது அப்படின்னா, இந்திய தேசிய இராணுவத்துக்கு அன்றைக்கு தேதியிலிருந்த இந்தியர்கள் அனுப்பின பணம் தான். அந்த பணம் எங்கே இருக்குது அப்படின்னு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு மட்டும்தான் தெரியும். சரி, என்ன 1 ரூபா 2 ரூபா காசு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 70,000 கோடி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 70,000 கோடி ரூபாயும் எங்கே இருக்குது அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்குது. பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய லியோ பிச்சாண்டி அப்படிங்கிறவரோட குடும்பம் இந்திய தேசிய இராணுவத்துக்கு ஆதரவு தெரிவித்த குடும்பம். விபத்து நடந்ததாக சொல்லப்படக்கூடிய அன்னைக்கு தேதியில் நேதாஜி அவங்களோட மேன்ஷனில் தான் இருந்தார் அப்படின்னு அவங்க ஒரு ரிப்போர்ட் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் INAல அபிபுல் ரகுமான் அப்படின்னு ஒருத்தர், அவர் நேதாஜியினுடைய மெய் பாதுகாவலராக இருந்தார்னு சொல்லப்படுது. அவர் நேதாஜியினுடைய வாட்ச் ஒன்று அவருடைய பிரதர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறார். ஆனால் நேதாஜி வாட்சே கட்ட மாட்டார் அப்படின்னு நேதாஜியினுடைய பிரதர் சொல்கிறார். 2வது ஃபோரன்சிக் ஆய்வில் அந்த வாட்சில் ஆசிட் தெளிக்கப்பட்டதா ஒரு ரிப்போர்ட் ஒன்று ஃபைல் ஆகும். ஒன்று, நேதாஜி மேலே ஆசிட் பட்டு இறந்தாரா இல்லை நேதாஜி வச்சிருந்த வாட்சில் ஆசிட் ஊற்றப்பட்டுச்சா அப்படிங்கிற க்வெஸ்சன் மார்க்கு தொடர்ந்து எழுந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் கிடச்ச வாட்சை மையமாக வச்சு நேதாஜி இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறது எந்த வகையிலும் ஏற்றுக்கக்கூடிய வகையில் இல்லை. பல்வேறு வகையான கமிஷன் அதுக்கப்புறம் அமைச்சாங்க, ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் குலஸ்னிகோ அப்படிங்கிற ரஷ்யாவை சேர்ந்த ஒருத்தர் ஒரு ஆய்வு நடத்தினார். 1945 வரைக்கும் நேதாஜியினுடைய மர்ம மரணம் அப்படிங்கிறது க்வெஸ்சன் மார்க் தான், அவர் சாகவே இல்லை அப்படின்னு 1953 அவர் சொல்லிட்டு போயிட்டார். கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக பூட்டி கிடந்த ரகசியத்தை இந்திய நாடாளுமன்றம் சமீபத்தில் வெளியிட்டுச்சு. அதில் நேதாஜியினுடைய மர்ம மரணம் தொடர்பாக ஒரு வார்த்தை ஒன்று பதிவு பண்ணியிருந்தாங்க. ஜவஹர்லால் நேரு கூட நேதாஜியினுடைய மரணத்தை நம்பலை அப்படின்னு இந்திய நாடாளுமன்றம் செய்தி வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. நேதாஜி இந்தியாவுக்கு விடுத்துட்டு போன பல்வேறு விஷயங்கள்ங்கிறது இன்னமும் இளைஞர்களுடைய நெஞ்சில் ஆறாத காயமாகவும் எரியக்கூடிய நெருப்பாகவும் தான் இருக்குது. சுதந்திரங்கிறது வாங்கிறது கிடையாது, அது எடுத்துக்கிறதுங்கிற நேதாஜியினுடைய மிகப்பெரிய கொள்கை இன்னைக்கு வரைக்கும் மக்களுடைய உதடுகள் உச்சரித்துக்கிட்டு தான் இருக்குது. நேதாஜியை உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தேன், இமயமலையில் பார்த்தேன் அப்படின்னு 1985 வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு மனுஷன் அவ்வளவு காலம் உயிரோடு இருக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஒரு ஃபர்பிட்டன் ஹீரோ, அவரை பற்றியும் அவருடைய சுவாரஸ்யமான வாழ்க்கையை பற்றியும் அவர் இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காக அவர் முன்னெடுத்த விஷயங்களை பற்றியும் பேசுகிறது ரொம்ப பெருமையான விஷயந்தான். இன்றைக்கி நேதாஜிக்கு சிலை எழுப்ப போகிறோம் அப்படின்னு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கிறது ரொம்ப வரவேற்புக்குரியது. நேதாஜி இன்னமும் சாகலை. இந்தியாவை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியனுடைய நெஞ்சிலையும் அவர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார்.